இறைவன் நம்மை நிறைவாக அன்பு செய்து கொண்டிருக்கின்றார், நம்மை வாழ வைக்கின்றார், அவருடைய ஆசியை புரிந்து கொண்டிருக்கின்றார். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்ற இறைவாக்கை அடிப்படையாக கொண்டு நமது தேவைகளுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் ஊற்றிய இறைவா, தங்கள் வாழ்வாலும் வார்த்தையாலும் உமது அன்பை பிறருக்கு அறிவிக்கும் எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்தோடு என்றும் உமக்கு வாழ சாட்சியாக வாழ வேண்டி இறைவாவை இறைஞ்சி மன்றாடுகிறோம். பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று கூறிய என் அன்பு இயேசுவே, நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை உன் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் நாட்டு மக்களின் நலனை உணர்ந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும் ஞானத்தையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கூறிய குட்டி குழந்தை இயேசுவே, இத்திருத்தலம் நாடி வரும் மக்களின் கருத்துக்கள், ஏக்கங்கள் நிறைவேறவும் வாழ்வின் வசந்தங்கள் நிலவ வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இருப்பிடமே இறைவா, உலகம் முழுவதையும் தனது கொடிய வகரங்களால் வதைத்து கொண்டிருக்கும் கொரோனா வைரஸின் பிடியிலிருந்து உலகம் மீண்டெழவும் இறைவனின் இரக்கத்தால் இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டி இறைவா உம்மை இறைஞ்சு மன்றாடுகின்றோம். இப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக ஜெபிப்போம். எங்களை அன்போடு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிறைவா, எங்களுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றையும் உமது பாதத்திலே வைக்கின்றோம். நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் மேல் பொழிந்து எங்களை அன்போடு பேணி பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண் நோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் உளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலே விடுத்த நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மீது ஆலங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருள்வி. அவர் வழியாகவே உமது மாண்பை வானுவதற்கு புகழ்கின்றன. தலைமை தாங்கு ஒருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்தோறும் திருமன் நடுங்குகின்றன. மானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சிராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வு நிறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இருவருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருநின்று உமக்கு கூடியம்பரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இந்த நாளிலே கார்மல் அன்னையினுடைய விழாவிலே இந்த மாதா டிவி ஒளிபரப்பு நிகழ்ச்சி திருப்பள்ளியிலே கருத்துக்கள் எழுதி ஜபிக்கிற அத்தனை பேருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இன்னும் சிறப்பாக இந்த மாதா டிவியிலே பணியாற்றுகிற அத்தனை அருள் தந்தையர்கள், உடன் உழைப்பாளர்கள், பணியாளர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இந்த நாளிலே கார்மல் அன்னையினுடைய பரிந்துரையினாலே உலகெங்கும் ஆளக்கூடிய அத்துணை கார்மல் அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் அவருடைய குடும்பத்தினரையும் இன்னும் உலகெங்கும் ஆளக்கூடிய அத்துணை இறை மக்களையுமே அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மேலும் உயிர் தழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யூசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராக வாழ்ந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வெள்ளையாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரிய தே மீட்பரம் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த இறை ஜபத்தை எல்லோரும் ஒன்றிணைந்து சொல்லி ஜபிப்போம். மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழும் நாளில் அமைதியை கனிவிடனும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளங்கள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவடி அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவத் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அனைவருக்கும் உள்ள மார்ந்த நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள்குடைகளால் பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டி நிற்கின்றோம். எவ்வாறு இம்மறு நிகழ்ச்சிகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பலன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுபட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு
துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியேறணும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கண்ணியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. உத்திரியங்களை புனிதப்படுத்தும் ஜெபம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பித்தருளும், மீட்பை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மனுக்குலத்தின் மீட்பரே, உம்மீதும் கார்மேல் அன்னை கன்னிமரியா மீதும் கொண்ட அன்பினால் உம் ஊழியர் அணியப் போகும் இந்த உத்திரியங்களை உமது வல்லமையால் ஆசீர்வதித்தருளும். உம் அன்னையின் பரிந்துரையால் பகைவரிடமிருந்து பாதுகாக்கப்பட்டு இவர்கள் உமது அருளின் இறுதி வரை நிலைத்திருப்பார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய் ஆவியார் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thank you.